தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூரில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஷேக் மாதர். வணக்கம் ஷேக் மாதர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் மற்றும் விபத்து ஏற்படுத்தும் வகையிலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டினாலோ அல்லது சாகசம் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டாலோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் தூத்துக்குடி பிரை நகர் பகுதியை சேர்ந்த பிரவீன் ராஜ் என்ற 19 வயது இளைஞர் இருசக்கர வாகனத்தில் தூத்துக்குடி துறைமுக சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் விபத்து ஏற்படுத்தும் வகையிலும் அதிக வேகமாக மற்றும் அதிக ஒலி எழுப்பி சாகச செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி தென்பாகம் போலீசார் சமூக வலைதளத்தில் பைக் சாகசம் செய்து வெளியிட்ட பிரவீன் ராஜ் என்ற இளைஞரை கைது செய்து மேலும் அவர் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இதுபோன்று திருச்செந்தூரில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட திருச்செந்தூர் அருகே உள்ள பரமக்குறிச்சி பகுதியை சேர்ந்த டைட்டில் ஸ்டானியல் என்ற 20 வயது இளைஞரையும் போலீசார் கைது செய்ததுடன் அவரது இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்ட இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.